வாழ்க்கையை நேராக்கும், தன்னம்பிக்கையோடு எழச் செய்யும் சில நிமிடங்கள். ஒரு குட்டி கதை இதுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு காடு, இந்த காட்டில் ஒரு தந்தையோட மான், அதோட சேர்ந்த குட்டி மான் எப்போவுமே இந்த மான்களுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா, அம்மா அப்பா மான் நடந்து போகும்போது குட்டி மான் இருக்கு இல்லையா, குழந்தை மான், அது வேறு எந்த பக்கமும் பார்க்காது. அப்பா அம்மா மானோட பாதையில் பின்தொடரும், எந்த பக்கமும் பார்க்காது. அப்பா அம்மா மான் எங்கே போகுதோ அதை பின்தொடர்ந்து அது செல்லும். இதுதான் இந்த மான்களுடைய பழக்கம். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு நாள் ஒரு தந்தை மான் தன் குட்டி மானோடு காட்டில் புல் மேய்ந்து வருகிறது. நடந்து கொண்டே புல் மேய்ந்து கொண்டே வருகிறது. அதை பின்தொடர்ந்து குட்டி மானும் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறது. அப்போது திடீரென ஒரு சத்தத்தை கேட்டு தந்தைமான் எதேச்சையாக எதிரில் பார்க்கும்போது, பசிகொண்ட வெறியில் ஒரு காட்டு சிங்கம் காத்திருக்க, ஐயோ என்று தந்தைமான் அலறுகிறது. மனதிலே பயத்தை வெளிப்படுத்தவில்லை, மனதிற்குள்ளே அலறுகிறது. தன் உயிரை நினைத்தா அலறுகிறது? இல்லை, தன் குட்டியின் நிலையை அறிந்து, நிலையை எண்ணி, சரி நேராக சென்றால் சிங்கத்திடம் சிக்கிவிடுவோம், இடது பக்கமாக சென்று விடலாம் என்று இடது பக்கம் தலையை திருப்பி பார்க்க, அங்கே காட்டுத்தீ கொழுந்து விட்டு எரிகிறது. அங்கே சென்றால் தீயில் கருகி விடுவோம் என்று உள்ளூர நினைக்க, வலது பக்கம் திரும்பி பார்த்தால் அங்கே ஒரு வேடன் அம்பை குறிவைத்து தயாராக இருக்கிறான். என்ன செய்வது என்று உள்ளூர கதற, நாம் பயப்படுவது தன் பிள்ளைக்கு தெரிந்தால், குட்டி மானிற்கு தெரிந்தால் அது தடுமாறிவிடும், பயத்தில் தரிதேட்டு ஓடிவிடும். ஓடும்போது எதிரிகளிடம் சிக்கும் வாய்ப்புகள் உண்டு என்று உள்ளூர நினைத்த தந்தைமான் பயத்தை உள்ளூர புதைத்து விட்டு, மொத்தத்தில் இறந்து விடுவோம், ஆனால் பயத்திலே இறந்து விட வேண்டாம், இறக்கும்போதாவது நிம்மதியாக எந்தவித பயமுமின்றி இறந்து விடலாம் என்ற எண்ணத்தில் தன் பொருட்களை, தான் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொருட்களை மறுபடியும் சாப்பிட்டவாறே சற்று நகர ஆரம்பிக்கிறது. எதையும் அறியாத குட்டிமான் தந்தை மானின் வழியே பின்தொடர்கிறது. தன்னம்பிக்கை உன் மனதில் இருந்து எப்பொழுது எல்லாம் அகலப்பட்டு போகிறதோ அப்பொழுது விதி உன்னை கடுமையாக்குகிறது என்ற சிந்தனையின் வழியே இதை நாம் எண்ண வேண்டும். திடீரென்ற வானத்தில் ஒரு மின்னல், இடி, அந்த இடியின் வழியாக, மின்னலின் வழியாக மலைத்துளி பூமியில் விழ, வேடன் குறிபார்த்து கொண்டிருந்தானே, அவனது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு அந்த மின்னலின் வழியே சற்று கவனம் சிதறி மானின் மீது வைத்த குறி சிங்கத்தின் மேல் விழ, சிங்கம் சுருண்டு விழுந்தது. மலை பொல பொல பொலவென பொழிய எரிந்து கொண்டிருந்த காட்டுத்தி அந்த மலையில் அமிழ்ந்து போனது.
இனிமேல் வாழ்வதற்கு வழி இல்லை என்று நினைத்த அந்த தந்தைமான் இப்பொழுது மிக்க மகிழ்ச்சியாக தன் மானுடன், தன் குட்டி மானுடன் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறது. இன்னும் வாழ்க்கை இருக்கிறது என்ற அதீத நம்பிக்கையில். இதிலிருந்து என்ன ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா, எப்போதுமே நம் உள்ளிருக்கக்கூடிய தன் நம்பிக்கை தவற விடும் பொழுது ஒன்றுமே இல்லாத மரணச்செய்தி கூட நம் மரணச்செய்தியாகிவிடும். அதுபோலதான் சுற்றிலும் எதிரிகள், மரணத்தின் வாசல், அப்படி என்ற ஒரு சூழல் வரும்பொழுதும் கூட வாழ்வோம் என்ற நம்பிக்கையிலேயே நாம் நகர வேண்டும், அடியெடுத்து செல்ல வேண்டும். அத்தகைய நிலையைத்தான் இந்த மான் கதை நமக்கு உணர்த்துகிறது. எதுவுமே இல்லாத போதும் நம் நம்பிக்கை நம்மிடம் இருந்தால் இயற்கை கூட நம்மை வாழ வைக்கும் என்ற அதீத புத்தியை, சிந்தனையை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. தந்தைமான், குட்டிமான் காட்டில் மட்டுமல்ல நாட்டிலும் கூட இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும் தருணம் இது. நன்றி, வணக்கம்.